சகல பிரேதங்களின் ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ஞான சேதுபதி மன்னரே போற்றி போற்றி, யோக ஞான சித்தம் ராஜகுருசா ஜெய் பொலிநாத்தரமா. இங்க பாருங்கம்மா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன். என்னை பார்க்க வர்றவங்க எல்லாருமே ஒரு கிலோ அரிசி எடுத்துட்டு வர்றாங்க, இல்லை கைப்பிடி அரிசி எடுத்துட்டு வராங்க, உங்களுக்கு சிலர் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வர்றாங்க. என் ரேஷன் அரிசி ரேஷனில் போகிறது கூட கொண்டு வந்து தர்றாங்க. ஏன் அது என்ன, அதை சாப்பிட்டு ஒரு காலத்தில் நல்லா வளர்ந்துருக்கேன், அதுக்காகவே கியூவில் நின்று இருப்போம், வெட்டி பறப்போம் ரேஷன் கடையில். அந்த மாதிரியில் கஷ்டப்பட்டு அந்த ரேஷனுக்கு எப்படா மாதம் பிறக்காத அரிசி வரும்னா, இந்த ரேஷனில் பிறக்கிற அரிசியை மாதங்கள் வரையும் அளந்து சாப்பிடுவோம். அதுக்கு இந்த கேப்பர் ரொட்டி, கேழ்வரகு ரொட்டின்னு சொல்லுவாங்க இப்போ, கேப்பர் ரொட்டி, கம்ப ரொட்டி, கம்பமாவு ரொட்டி, கம்பமில்லு, தெனை மாவு, இதெல்லாம் சாப்பிட்டு இந்த அரிசியை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணியே கொண்டுப்போம். ஏன்னா அரிசி வந்து அரிசி சாதம், அதாவது நெல் சாதம் சொல்லுவாங்க, நெல் சாதம் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. தொண்ணூற்றி என்னுடைய அந்த இதுலலாம் நான் சொன்னேன், 88 அப்படின்னா 87லாம் இந்த தனுஷ்கோடியில் இருந்த காலகட்டத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்த அப்போ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, அப்படி பட்ட காலத்துலலாம் கூட பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் வரல. அந்த மாதிரி காலங்களில் கூட நான் ஒரு பிசா ரெண்டு பிசா நாள்களில் கூட எனக்கு விவரம் தெரிஞ்சு சொல்ல தெரியல. ஆனால் அப்போ கூட நான் பிளாஸ்டிக் பார்க்கவே இல்லை, பிளாஸ்டிக் இல்லை அவ்வளோவா. ஆனால் இப்போ வந்து சுமூகமாக அவங்கவுங்க வந்து மிஷின் தயாரித்து மிஷின் மூலியமாக பிளாஸ்டிக் பையை வந்து கொண்டு வராங்க, பிளாஸ்டிக் பேப்பர் அது கொண்டு வராங்க. இப்போ பிளாஸ்டிக் பேப்பர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் வந்து இப்போ வெளிநாட்டில் யூஸ் பண்ணுறது கூட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெளிநாட்டில் நிறைய பிளாஸ்டிக் பை வேணும்னு சொல்லி கேட்டே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ துபாயெலாம் போயிட்டு வந்தேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன், அங்கே நீங்கள் மருந்துக்கு கூட ஒரு சின்ன பேப்பர் துண்டு ரோட்டில் பார்க்க முடியாது. ஏன், நீங்கள் சாப்பிட்டு போகிற அந்த கடலை பொறி கல்ல, அப்புறம் இந்த வாழைப்பழ தோல், இந்த ஆரஞ்சு பழ தோல் சாப்பிட்டு ஏதாவது ஒன்று அப்படிங்கல, அந்த துகள் கூட நீங்கள் வந்து துபாயில் பார்க்க முடியாது. துபாய் நாட்டை நான் பெருசாக சொல்லலை, சொல்கிறேன் நான். அதாவது அங்கே யார் அரசாங்கம் வந்து துணி துக்கி எல்லாரும் கொடுங்க கொடுங்க கொடுங்க, என் கையில் கொடுங்க என் கையில் கொடுங்க அப்படி வாங்கிட்டு போகிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஆனால் அரசாங்கத்துக்கு ஒத்து உழைக்கிறாங்க. எப்படி ஒத்து உழைக்கிறாங்களா, அவங்க அவங்க குப்பையை அவங்கவுங்க பை ஒரு பை வச்சு அதுக்குள்ளே போட்டு குப்பை போடக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அங்கே போட்டுருவாங்க. அதேமாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இறந்து போனவங்களுக்காக வந்து நினைவு ஆற்றலாம் அங்கங்கே ரோடுகள்லேயே வந்து பாக்ஸ், சுடுகாட்டுக்கு போகணும் அவசியம் இல்லை, ரோட்லேயே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அம்மாவுடைய நினைவு நாளில் யாக வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு இந்த கார் மாதிரி, கார் ஆசைப்பட்டிருப்பாங்க, பணம் ஆசைப்பட்டிருப்பாங்க, ட்ரெஸ் ஆசைப்பட்டிருப்பாங்க, எல்லாமே வந்து பேப்பர்லேயே அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து எரித்து அந்த ட்ரம்மில் போட்டுருவாங்க அங்கே அந்த சைடு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறோம், அங்கே எங்கே சாப்பிட்றதோ அங்கே எங்கே துடைக்கிறதோ, கார் துடைக்கிறாங்க ஒரு பேப்பர் இருக்குன்னா அது அங்கேயே ரோட்லேயே அப்படியே வீசிடுவாங்க. ஆனால் அங்கே அப்படி வீசுவாங்களா, வீச மாட்டாங்க. அரசாங்கத்துக்கு ஒத்து உழைச்சாங்க. அதே மாதிரி யார் அங்கே இருக்காங்க, நம்ம அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் யாரோ ஒரு நாட்டுக்காக நம்ம ஒத்து உழைக்கிறோம், நம்ம நாடு நம்ம தாய் மணி, நம்ம தாயுடைய மணியில் நம்ம எச்சு துக்கிறதோ, தாய் மலை தலையில் குப்பையை போடுறதோ சாத்தியமாக இருக்குமா. நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு பையில் அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறதுக்காக உங்களை ஏன் கேளுங்க, போச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டால் நீங்களும் வந்து சேலை கட்டினாலோ வெட்டி கட்டினாலோ வீச வச்சாலோ நீங்கள் குழந்தை தான், உங்களை திருத்த முடியலையே இருக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்டு இந்த தடையே கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களும் குழச்சிக்கிடுவாங்க இல்லையா, பிளாஸ்டிக் இதை வச்சு தடையே கொண்டு வராங்க. ஏன்னு கேட்டுங்க, கடலில் போய் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பிளாஸ்டிக் தான். ஏன் பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுனா, பிஸ்லரி வாட்டரை கூட நீங்கள் ஒழிக்க தான் வேணும், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒழிக்கணும், அதுதான் உண்மை. ஏன்கிறது குடிக்கிற அந்த பிளாஸ்டிக்கையே தூக்கி போடுறாங்க. அதே சமயத்தில் அந்த பேப்பர்லேயே எல்லாமே வருது. இப்போ மில்க்லாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பாடம் பண்ணித்தராங்க, பேப்பர்லேயே வரும், அட்டையில் போட்டு அழகாக வரும். அது எப்படிலாம் அந்த உருவாமல் அப்படி வச்சுருக்காங்க பார்த்தா, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க பேப்பர்லேயே. அப்படி ஏகப்பட்ட இதுகளை வந்து நம்ம ஏன்னா நம்மளாம் குழந்தையாக இருக்கோம், நம்ம நாட்டில் நம்ம குழந்தையாக இருக்கோம். தாய் தாய் மடியிலேயே துப்புறது, தாய் தலையிலேயே குப்பை போடுறது, ஏன்னா நம்ம நாடு வந்து நமக்கு வந்து பாரத மாதம், மாதாண்டிறது பாரத மாதான்னு சொல்கிறோம், அதை நம்மளே கலக்கப்படுத்திக்கணும். தயவு செய்து இனிமேல் இந்த பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்துகிறத நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்காக எடுத்து இந்த பாருங்க பிளாஸ்டிக் பாருங்க, இந்த
ராசி கேட்டாங்க ஜீவிச்சாலோ வச்சாலோ அவ்வளோ ஒரு அப்பா இருக்கு. அதே மாதிரி தண்ணியில் நீங்கள் போட்டு வைங்க, தண்ணி கெட்டு போமோ ஆனால் பிளாஸ்டிக் கிடாது அது அப்படி ஜம்முன்னு அப்படியே பத்த மாதிரி உருக்கிட்டு. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒன்றும் நம்ம குப்பையை நாமே கொண்டு வந்து அதை ஒரு இடத்துல பாதுகாப்பாக அதை அழிக்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லையா இந்த பிளாஸ்டிக்கையோ எதுவுமே சொல்லுவாங்க, போனாத கழுதைக்கு பொருள் ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா பாட்டிலாம் சொல்லுவாங்க. நீ எல்லாம் ஆசைப்பட்டு பொருளை வாங்குறியே, அந்த பொருளை உனக்கு போன தெரியுதா வச்சுக்க தெரியுதா, அப்புறம் எதுக்கு நீ பொருள் ஆசைப்படுறேன்னு சொல்லி திட்டுவாங்க எங்கள் பாட்டி காலத்தில். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் சொல்கிறேன். அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கே பயன்படுத்த தெரியலன்னா அந்த பிளாஸ்டிக்கில் கை வைக்காதீங்க, வாங்கவே வாங்காதீங்க, அதை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் எனக்கு அரிசியாக கொண்டு வந்து கொடுக்குற அந்த பிளாஸ்டிக்கையும் அந்த கடலில் கொட்டிட்டு எல்லாம் சாமி போட்டுட்டு கடலில் போட்டுருவீங்க, அது அதுவும் கடலில் மிதந்து மிதந்து எங்கே போகுது. நீங்கள் போட்டு போகிறத இன்னொரு பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு அந்த தண்ணி எடுக்கும் போது அவங்க தலையில் குப்பையாக விழுக்கும், அவங்க காலில் குப்பையாக சிக்கும். அப்படி சிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க நினச்சி வந்த அந்த யாத்திரை நினச்சி வந்த அந்த பக்தியோடு கடவுளுக்கு செய்ய வேண்டிய தொண்டு இந்த குப்பைனால அவங்க மனசு அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகி அந்த மனசு வந்து என்ன எண்ணங்களை அவங்களுடைய தூய்மையான எண்ணத்தை கூட தீய எண்ணமாக மாற்றிடும். அதேமாதிரி கார் ஓட்டிட்டு போனாங்கன்னா நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன், இந்த குப்பை இந்த காற்றுல வந்து இந்த கார் கண்ணாடியில் வந்து சப்பு அடிக்கும். அதே மாதிரி பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க, கீழே வந்து பைக்கில் போயிட்டுருப்பாங்க, நம்ம காரில் போயிட்டுருப்போம், பஸ்ஸில் இருந்து வாந்தி எடுப்பாங்க, அதேமாதிரி பஸ்ஸில் இருந்து துப்புவாங்க எச்சில் பூண்டு, அதேமாதிரி ட்ரெயினில் கையை கழுவுவாங்க, அது மாதிரி ட்ரெயினில் எச்சில் துப்புவாங்க பிளேட். அது வந்து என்னமோ அந்த காற்று ப்ரெஷரில் மற்ற மூச்சில் போய் அடிச்சிடும், எச்சியும் அவங்க தலையில் போய் விடுங்க. தயவு செய்து வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், எச்சு துப்புறவங்களாக இருக்கட்டும், அவங்க அவங்க தன்னுடைய டப்பா ஒன்று வச்சுக்குங்க, அதில் வந்து வாந்தி எடுத்துக்கிறது தேவையில்லாத டப்பா வச்சுக்கிறது. கொட்டாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொட்டாச்சிலாம் பாவிக்கலாம், அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். குடும்பமான வரையும் நம்ம நாடு நம்ம கையில் இருக்குது, நம்ம நாடு மாத்திரம்தான் வந்தாரே வாழ வைக்கும் பேர் வாங்கின நாடு. எந்த நாட்டிலையும் போய் ஈஸியாக நம்ம நுழைய முடியாது, ஆனால் இந்த நாட்டில் எல்லா மக்களும் வரலாம். இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வாழலாம், ஒரு சுதந்திர நாடு, என்ன வேணாலும் செய்யலாம், பேச்சு உரிமை இருக்குது, லெட்டர் உரிமை இருக்குது. இப்போ துபாயிலலாம் பாருங்க, பேச்சு உரிமை கிடையாது, லெட்டர் உரிமை கிடையாது, நீ ஏதாவது சொந்தமாக ஒரு யூடியூப் திறந்து நீ போட முடியாது மஸ்கட்டிலலாம். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் எவ்வளோ ஒரு நம்ம உரிமைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாரத மாதாவுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம கரெக்டாக செய்யணும். அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராமராய மகாதேவ் இது நீங்கள் எல்லாமே நடத்துவாங்க.